السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. فأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்புக்குரிய சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய அருளால் இன்றைய மாலை வேளையில் இஸ்லாமிய செய்திகள் சிலவற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்திலே நாம் எல்லாம் இங்கே கொண்டு சென்றிருக்கிறோம். நம்முடைய ஈமானை, அல்லாஹ்வின் மீது நாம் கொண்டிருக்கிற இறை நம்பிக்கையை வலுப்படுத்தக்கூடிய வலிமைப்படுத்தக்கூடிய ஒரு சில முக்கியமான விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். காரணம் என்னவென்றால், ஒரு பெண் ஈமானிய பலத்தோடு அல்லாஹ்வின் மீது அவருக்கு இருக்கக்கூடிய உறுதியான நம்பிக்கையோடு குடும்ப வாழ்க்கை ஏற்படுகின்ற போது அந்த குடும்பமே அல்லாஹ்வுடைய அருளை கொண்டும் அச்சத்தை கொண்டும் சிறப்பான ஒரு சூழ்நிலையில் அந்த குடும்பம் அமையும் என்பதிலே மாற்றுக்கருத்து இல்லை. அதனால்தான் இஸ்லாமிய மார்க்கம் பெண்கள் சமுதாயத்திற்கு மிகப்பெரிய முக்கியத்துவத்தையும் மிகப்பெரிய மதிப்பையும் மரியாதையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறது. எந்த அளவிற்கு என்றால், ஒரு பெண் இந்த உலகத்திலே வாழுகிற போது என்னென்ன பரிணாமங்களை எல்லாம் அவள் எடுப்பாளோ அந்த அனைத்து பரிணாமங்களிலும் அனைத்து பொறுப்புகளிலும் அந்த பெண் சமுதாயத்தை இஸ்லாமிய மார்க்கம் கண்ணியப்படுத்துகிறது. நன்றாக ஆய்வு செய்து பார்த்தால் ஒரு ஆணை விட சிறப்பான ஒரு ஸ்தானத்திலே இஸ்லாமிய மார்க்கம் பெண்மையை பேணுகிறது. எந்த அளவுக்கு என்றால், அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நான் அதிகமாக நட்பு பாராட்டுவதற்கு அழகிய முறையில் நான் நட்பு பாராட்டுவதற்கு அதிக தகுதி வாய்ந்தவர் யார் என்று கேட்டபோது மூன்று முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்முக்க என்று சொல்கிறார்கள், உன்னுடைய தாய், உன்னுடைய தாய், உன்னுடைய தாய். நான்காவது முறையாகத்தான் உன்னுடைய தந்தை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இப்ப இந்த ஒரு செய்தியே போதும், இஸ்லாமிய மார்க்கம் ஒரு சில விஷயங்களில் பெண்களை ஆண்களை காட்டிலும் ஒரு உயர்ந்த இடத்திலும் உயர்ந்த ஸ்தானத்திலும் வைத்திருக்கிறது. ஒரு தந்தைக்கு மூன்று முறை சொல்லிவிட்டு ஒரு ஆணுக்கு ஒரு முறை என்று சொல்லவில்லை, மாறாக ஒரு தாய்க்கு மூன்று முறை சொல்லிவிட்டு தான் தந்தைக்கு நான்காவதாக ஒரே ஒரு முறை சொன்னார்கள். இது தாயாக இஸ்லாமிய மார்க்கம் ஒரு பெண்மைக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு. அதே போன்று பாருங்கள், இன்னொரு நபிமொழியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அத்துன்யா மதாஉன் வ கைரு மதாஇஹா அல் மர்அத்து ஸாலிஹா. இந்த உலகம் என்பது அல்லாஹ் அனுபவிப்பதற்காக கொடுத்திருக்கிறார். மதா என்றால் இன்பப் பொருள். என்னதான் இந்த உலகம் நமக்கு சோதனை களமாக சிறைச்சாலையாக இருந்தாலும் இதில் மனிதன் ஆண்டு அனுபவிப்பதற்குண்டான ஏராளமான அருப்புடைகளை அல்லாஹ் இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார். ஆனால் இந்த அருப்புடைகளில் எல்லாம் மிக மிக சிறந்தது ஒரு சாலிஹான மனைவி. அப்படின்னா எந்த ஹதீஸ்களிலும் சாலிஹான கணவன் தான் உலகத்தினுடைய அருப்புடைகளில் சிறந்தது என்று வரவில்லை. இந்த ஹதீஸை பார்க்கும்போது நமக்கு என்ன விளங்குது,
ஒரு சாலிகான கணவனுக்கு இஸ்லாமிய மார்க்கம் கொடுக்கக்கூடிய மதிப்பையும் மரியாதையையும் மாண்புகளையும் கண்ணியத்தையும் விட நல்லொழுக்கம் உள்ள பேணுதல் உள்ள சாலிகான மனைவிக்கு இஸ்லாமிய மார்க்கம் கண்ணியம் கொடுக்கிறது. அடுத்து சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா யகூனு லிஹதிக்கும் சலாசு பனாத்தின் அவ் சலாசு அகவாத்தின், உங்களில் யாருக்காவது மூன்று பெண்மக்களோ அல்லது மூன்று சகோதரிகளோ இருந்து அவர்களிடத்திலே நல்ல முறையில் அவர் நடந்து கொண்டு சிறந்த முறையில் கல்வியை கொடுத்து சிறந்த முறையில் திருமணமும் செய்து வைப்பானே, ஆனால் அவர்களை கொண்டு அவன் சொர்க்கத்திற்கு போகாமல் இருப்பதில்லை. இங்கேயும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகோதரிகள் பெண்மக்கள் என்றுதான் சொன்னார்களே தவிர எந்த ஹதீஸிலும் யாருக்கு மூன்று இளைய சகோதரர்கள் இருக்கிறார்களோ அப்படின்னு வரல, யாருக்கு மூன்று ஆண் குழந்தைகளோ அல்லது இரண்டு ஆண் குழந்தைகளோ என்று வரவில்லை. அப்போ மகனாக, மகளாக, சகோதரியாக, மனைவியாக, தாயாக, ஒரு பெண் என்னென்ன பொறுப்புகளில் இந்த உலகத்தில் இருக்கிறாளோ அத்தனை பொறுப்புகளிலும் இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்கிறது, பெண்மையை பேணுகிறது, மதிப்பை கொடுக்கிறது. அதனால்தான் பெண் குழந்தையின் பிறப்பை பற்றே சொல்லும் போது இதா புஷ்ர அகதுஹும் பில் உன்ஸா, பெண் என்கிற அந்த நற்செய்தி அவர்களுக்கு சொல்லப்பட்டார் என்று அல்லாஹ் சொல்கிறான். குர்ஆனிலே எந்த வசனத்திலும் இதா புஷ்ர அகதுஹும் பில் தக்கர் என்று வரவில்லை. ஆண் குழந்தை என்கிற நற்செய்தி சொல்லப்பட்டால் அப்படின்னு ஒரு வசனம் நீங்க குர்ஆன் முழுவதும் தேடி பார்த்தால் கிடைக்காது. எவ்வளவு பெரிய விஷயம். இன்னும் நீங்கள் டீட்டெயிலாக தெரிந்து கொள்ள வேண்டுமானால் குர்ஆனில் நான்காவது ஆயத்திற்கு அன்னிசா பெண்கள் அப்படின்னு பேர் இருக்கு, ஆனா ஆண்கள் அப்படிங்கிற பேர்ல என்ன இல்லை குர்ஆன்ல, அத்தியாயம் இல்லை. இப்படி எவ்வளவோ உதாரணங்களை சொல்லி கொண்டு போகலாம். இன்னும் ஒரு படி மேல் சொல்ல வேண்டுமென்றால் ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற இறை நம்பிக்கையாளர்களுக்கும் முன்மாதிரி என்று அல்லாஹ் இரண்டு பெண்களை தான் சொல்கிறான். தரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு இம்ராத ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மனைவியை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் தான் அல்லாஹ் என்ன செய்கிறார், ஈமான் கொண்டவர்களுக்கு ஈமானின் முன்மாதிரி என்று சொல்லுகிறார். பாருங்க எந்த வடிவங்களிலே பார்த்தாலும் எந்த கோணங்களில் பார்க்கிற போதும் இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்கிறது, பெண்களுக்கு, பெண் சமுதாயத்திற்கு, பெண்மைக்கு மேன்மையையும் மதிப்பையும் மரியாதையும் கண்ணியத்தையும் அளவு கடந்த ஒரு சிறந்த அந்தஸ்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. உலகத்திலே எந்த மதங்களிலும் இதை நீங்கள் பார்க்க முடியாது, இஸ்லாம் மதம் அல்லாத எந்த மதங்களிலும் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு பெண்களுக்கு கிடையாது. இன்னும் சொல்ல போனால் பட்டால் பாவம் பட்டால் தீட்டு என்று சொல்லிதான் பெண் சமுதாயத்தை ஒரு தீண்டத்தகாத ஒன்றாகத்தான் பல நூற்றாண்டுகளாக இந்த உலகம் வைத்திருந்தது. இப்பொழுதெல்லாம் அமெரிக்கா உட்பட மேலை நாடுகள் உட்பட உலகத்திலே இருக்கிற தேசங்களில் நாடுகளில் பெண்களுக்கு உரிமைகளும் சலுகைகளும் கிடைத்திருக்கிறது என்றால் அதெல்லாம் அவர்கள் போராடி கிடைத்தது. ஒவ்வொரு தேசத்திலும் பெண்களுக்கு உரிமைகளும் சலுகைகளும் கடமைகளும், இன்றைக்கு பெண்கள் எல்லாம் படிக்கிறார்கள், பெருமையாகத்தான் இருக்கிறது. ஆனால் இந்த பெண் கல்வி என்பது இந்த ஒரு சமுதாயத்திலே வருவதற்கு முன்பு எத்தனையோ தியாகங்கள் இந்த பெண்கள் செய்து அவர்களுடைய உரிமைகளை கேட்டு போராடி எவ்வளவோ தங்கள் பெண்கள் பல பேர் தங்களை இழந்துதான் இப்படிப்பட்ட உரிமைகளை இந்த உலகம் வந்த பெண் சமுதாயத்திற்கு கொடுத்திருக்கிறது. ஆனா உலக வரலாற்றிலேயே இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் பெண்களுக்குரிய சலுகைகளையும் உரிமைகளையும் கடமைகளையும் அவர்களுடைய அந்தஸ்துகளையும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளையும் கேட்காமலேயே இஸ்லாமிய மார்க்கம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறது. எதுக்காக இதெல்லாம் என்றால் மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பெண்மைக்கு அவ்வளவு பெரிய சக்தி இருக்கிறது, யானைக்கு தன்பலம் தெரியாததனால் தான் அது அந்தஸ்திற்கு அடங்கி போகும் என்று சொல்லுவோம். அதே போன்றுதான் ஒரு பெண்ணுக்கு தன்பலம் தெரியவில்லை, அதனால் தான் இன்றைக்கு பெண்கள் அவர்களால் எந்த அளவிற்கு ஆற்றல் மிகுந்த காரியங்களை செய்ய முடியுமோ அந்த காரியங்கள் இன்றைக்கு செய்யாமல் இருக்கிறார்கள். ஒரு நாள் பாருங்களேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பெண் சமுதாயத்தை பற்றி சொன்னார்கள். எப்படி பெண் சமுதாயத்தினுடைய அந்த சூழ்நிலையை வர்ணிக்கிற போது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யா மாஷர் அன்னிசா, ஓ பெண்களே, மா ரஐத்து மின் நாபிசாத்தி அக்லின் வதீனின் அதுஹமல் லுப்பி ரஜுலில் ஜாசிம் ஹாசிம் என்று சொன்னார்கள். அறிவிலும் மார்க்கத்திலும் குறைவாக இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்களோடு ஒப்பிடும் போது உடல் வாகிலும் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இயற்கை அம்சங்களிலும் ஆணை விட பெண் பலகீனமானவள் தான். ஆனா அந்த பெண்ணுக்கு எவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கிறது என்பதை ரசூலுல்லாஹ் சொல்லும் போது சொல்கிறார்கள், இப்படி பலகீனமாக இருக்கிற இந்த பெண்கள் உறுதிமிக்க ஒரு ஆண்மகனின் அறிவை போக்கக்கூடிய சக்தி அவர்களுக்கு இருக்கிறது. அது ஹத லி லுப்பி ரஜுலில் ஹாசின், உறுதியான ஒரு ஆண்மகனின் அறிவை போக்கக்கூடிய சக்தி இந்த பெண்ணுக்கு இருக்கிறது. அதனாலதான் பார்க்கலாம் திருமணத்திற்கு முன்பு வரை அம்மா அம்மா வாப்பா வாப்பா என்று சுத்திக்கொண்டே இருப்பான்,
கல்யாணமான அந்த முதல் நாளில் இருந்து அவனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை பார்க்கலாம். ஏன்? அந்த பெண்ணுக்கு அவ்வளவு பெரிய சக்தி இருக்கிறது. எவ்வளவோ பேர் அவரிடத்திலே கோபமாக ஆத்திரத்தோடு பேசி அடங்கும் போது, அடங்காமல் இருக்கும் போதெல்லாம் ஒரு பெண் ஒரு 5 நிமிடம் அவள் கண்ணீர் விட்டு விட்டால் போதும், உடனே மனிதன் என்ன செய்து விடுகிறான்? மயங்கி விடுகிறான். பார்க்கலாம், நிறைய பேருடைய வாழ்க்கையில் நீங்கள் திருமணத்திற்கு பிறகு ஏற்படக்கூடிய மாற்றங்களை பார்க்கலாம். திருமணத்திற்கு முன்பு திமிருத்தனமாக ஊதாரித்தனமாக பொறுப்பில்லாமல் சுற்றி கொண்டிருந்த எத்தனையோ பேர் திருமணத்திற்கு பிறகு மாறி இருக்கிறார்கள் அல்லது மாற்றப்பட்டிருக்கிறார்கள். உறுதிமிக்க ஒரு ஆண்மகனின் அறிவை போக்குகிற சக்தி பெண்ணுக்கு இருக்கிறது. இதை நாம் யாரும் மறுத்துவிட முடியாது. இப்ப அன்பளவிற்கு ஆற்றல் மிகுந்த இந்த பெண்கள் உண்மையிலேயே தங்களுடைய ஆற்றலையும் தங்களுடைய அறிவையும் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த சமயோஜித தன்மையையும் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த அளப்பரிய திறமைகளையும் கணவனையும் பிள்ளைகளையும் நல்வழிப்படுத்துதலையும் நன்னெறியில் சேர்ப்பதிலும் அவர்கள் செலவு செய்தார்களே, ஆனால் இந்த சமுதாயம் எவ்வளவோ பெரிய முன்னேற்றங்களுக்கு போய்விடும். ஆனால் இன்றைக்கு நாம் அப்படி இருப்பதில்லை. எல்லா அறிவும் எல்லா ஆற்றலும் நமக்கு இருந்தாலும் கூட அதை மிகச்சரியான முறையில் பயன்படுத்தாமல் நம்முடைய நேரங்களையும் காலங்களையும் வீணடித்துக் கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் தான் சகோதரிகளே இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே இந்த பெண்களுடைய பங்களிப்பு இன்றைக்கு மிக மிக குறைவாக இருக்கிறது. ஒரு பெண் நினைத்தால் என்னவும் செய்யலாம். இமாம் புகாரி, இமாம் ஷாஃபிஈ போன்ற பெரிய பெரிய மேதைகளுடைய வரலாறுகளை நாம் படிக்கிறோமே, இவர்களை எல்லாம் உருவாக்கி இந்த சமுதாயத்திற்கு அர்ப்பணித்தது உங்களை போன்ற பெண்கள் தான். இஸ்லாமிய மார்க்கத்திலே பெண் சமுதாயத்தினுடைய தேவைகளும் அவர்களுடைய சேவைகளும் அதிகமாக தேவைப்படுகிறது. அப்படிப்பட்ட பெண்களாக அந்த சஹாபிய பெண்மணிகள் விளங்கியதனால் தான் அவர்கள் கண்ணியப்படுத்தப்படக்கூடிய சிறப்பிக்கப்படக்கூடிய உயர்வான ஒரு இடத்தில வைத்து மதிக்கப்படக்கூடிய ஒரு அம்சங்களாக அவர்கள் இருந்தார்கள். எந்த அளவிற்கெல்லாம் அவர்களுடைய ஈமானுக்கு பதில் கொடுத்தான், எந்த அளவிற்கெல்லாம் அவர்களுடைய ஈமானுக்கு அங்கீகாரம் கொடுத்தான் என்றால், அந்த பெண்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கிறார்கள் ஒரு கட்டத்திலே, யா ரசூலல்லாஹ், திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் பேசக்கூடிய வசனங்கள் எல்லாம் பெரும்பாலும் ஆண் பாலாகவே அமைந்திருக்கிறது, எங்களை நோக்கி பேசக்கூடிய வசனங்கள் ஒன்றும் இல்லையே என்று கேட்கிறார்கள். எப்படி குர்ஆனில், அகீமுஸ்ஸலா வாத்து ஸகாத், தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஸகாத்தை கொடுங்கள், வகூனு மஅஸ்ஸாதிகீன், உண்மையாளர்களோடு இருங்கள், யா அய்யுஹல்லதீனா ஆமனு, ஓ இறை நம்பிக்கை கொண்டவர்களே என்று அல்லாஹ் நேரடியாக அழைக்கக்கூடிய பதத்தின் வார்த்தையின் தன்மைகளை நீங்கள் பார்த்தால் ஆண்பாலாகத்தான் அமையும். இது இலக்கியமான ஒன்று. ஆண்பாலாக அமைந்தாலும் அதனுடைய சட்டம் இருவருக்கும் ஒன்றுதான். தொழுங்கள் என்று சொன்னால் ஆண்களை நீங்கள் தொழுங்கள், பெண்களை நீங்கள் தொழுங்கள் என்று தனித்தனியாக சொல்லி இருந்தால் ஒரு குர்ஆன் பத்தாது நமக்கு. அப்போ ஆண்பாலாக இறக்கப்பட்ட வசனமாக இருந்தாலும் அது இருபாலருக்கும் பொதுவான சட்டங்கள் தான். இருப்பினும் அந்த பெண்கள் போய் தங்களுடைய ஆர்வத்தை தங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற ஆசையை ரசூலுல்லாஹ்விடத்திலே வெளிப்படுத்துகிறார்கள். யார் ரசூலுல்லாஹ், எங்களுக்கு என்ன நேர்ந்தது, ஏன் நாங்கள் திருமறையில் குறிப்பிடப்படாமல் இருக்கிறோம், பெண்பால் ஏன் திருமறையில் வராமல் இருக்கிறது, எல்லாமே ஆண்பாலை நோக்கியே வருகிறது. கேட்டவுடன் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அந்த பெண்களுடைய ஆசை எப்படி நிறைவேற்றுகிறான் பாருங்க. உடனே 33வது அத்தியாயத்தில் 35வது வசனத்தை இறக்கி வைக்கிறான். இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத், நிச்சயமாக முஸ்லிமான ஆண்கள் முஸ்லிமான பெண்கள், வல் முஃமினீன வல் முஃமினாத், மூமினான இறை நம்பிக்கை கொண்ட ஆண்கள் இறை நம்பிக்கை கொண்ட பெண்கள், வல் கானிதீன வல் கானிதாத், இறை வழிபாட்டிலே ஈடுபடுகின்ற ஆண்கள் இறை வழிபாட்டிலே ஈடுபடுகின்ற பெண்கள், வல் சாதிகீன வல் சாதிகாத், உண்மை பேசுகிற ஆண்கள் உண்மை பேசுகிற பெண்கள், வல் சாபிரீன வல் சாபிராத், பொறுமையை கடைபிடிக்கிற ஆண்கள் பொறுமையாக இருக்கிற பெண்கள், வல் காஷிஈன வல் காஷிஆத், இறைவனை அஞ்சுகிற ஆண்கள் இறைவனை அஞ்சுகிற பெண்கள், வல் முத்தசத்திகீன வல் முத்தசத்திகாத், தர்மம் செய்கிற ஆண்கள் தர்மம் செய்கிற பெண்கள், வல் ஸாயிமீன வல் ஸாயிமாத், நோன்பு நோற்கிற ஆண்கள் நோன்பு நோற்கிற பெண்கள், வல் ஹாஃபிதீன ஃபுரூஜஹும் வல் ஹாஃபிதாதி, தங்கள் கற்புகளை பாதுகாத்துக் கொள்கிற ஆண்கள் தங்கள் கற்புகளை பாதுகாக்கிற பெண்கள், ஒரு தக்கிரீனம்பாக கசீரன் ஒன்றாக்கிறார், இறைவரை அதிகமாக நினைவு கூறுகிற ஆண்கள் அதிகமாக நினைவு கூறுகிற பெண்கள். எதுக்காக நான் இந்த வசனத்தை வார்த்தைக்கு வார்த்தை படித்து பொருள் செய்தேன் என்றால், அந்த பெண்கள் போதும் யாழ்லா யாழ்லா போதும் யாழ்லா, எவ்வளவு தூரம் எங்களுடைய பெயர்களை சொல்ல வேண்டுமோ அவ்வளவு தூரம் சொல்லிவிட்டாய் என்று போதும் போதும் என்கிற அளவுக்கு அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? பசிக்கிறது ஒருத்தர் சாப்பாடு கேட்கிறார், நீங்கள் வைக்கிறீர்கள், முதலில் ஒரு தட்டு வைத்து கொடுத்து விட்டீர்கள், முழுமையா சாப்பிட்டாச்சு, திரும்ப ஒரு தட்டு வச்சு கொடுக்கறீங்க, அதையும் சாப்பிட்டார்,
மூன்றாவது தொட்டு வைக்கிறீர்கள், அதையும் சாப்பிட்டார். நான்காவது நீங்கள் வைக்கும் போது என்ன சொல்லுவாரு, போதும்மா ரொம்ப சந்தோஷம், என்னுடைய போதும் போதுங்கிற அளவுக்கு நீங்க தந்துட்டீங்க அப்படின்னு பசியோடு வந்தவர் தன் பசியை ஆற்றுகிற ஒருவரை பார்த்து நன்றி கண் கொண்டு சொல்லுவாரே, அதை போன்று இந்த பெண் சமுதாயம் போதும் போதும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் அவர்களுடைய பேரை சுமார் இத்தனை பண்புகளையும் சொல்லி பட்டியல் போடுகிறார். ஏன், அவர்கள் ஆசைப்பட்டார்கள் என்கிற ஒரே காரணத்தில். இப்படி எல்லாம் சொல்ல வேண்டும் என்கிற அவசியமே இல்லை. காரணம், ஒரு வசனம் தெளிவாக பேசிவிட்டது, ஆண்களோ பெண்களோ உங்களில் யார் அமல்கள் செய்தாலும் அந்த அமல்கள் வீண் போவதில்லை. ஆனாலும் எங்களுடைய பேர் தனியாக திருக்குறானில் வர வேண்டும் என்று அந்த பெண் சமுதாயம் ஆசைப்பட்ட போது அழியாத திருமுறையில் ஒப்பற்ற பொதுமுறையில் கியாமத்தினால் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த அல்லாஹ் இந்த அல் குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறார், இத்தனை பண்புகளையும் பட்டியல் போட்டு அதிலே ஆண்கள் பெண்கள் ஆண்கள் பெண்கள் என்று அந்த பெண்களை ஹைலைட்டாக சொல்லி காட்டுகிறார். ஏன் என்றால், பெண்களாகிய உங்களுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பெண்களுடைய அந்த பெண்பாலை சுட்டி காட்டி இத்தனை பட்டியல்களை பண்புகளை பட்டியல் போடக்கூடிய நம்முடைய மார்க்கம் எங்கே? ஒரு பெண் வேதத்தை படித்து விட்டால் அவளுடைய காதிலே ஈயத்தை கரைத்து விட்ட வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற மதங்கள் எங்கே? பள்ளிவாசலுக்கு உங்களை வரவழைக்கப்பட்டு உங்களுக்கென்று பிரத்யேகமாக வகுப்புகளும் பயான்களும் நடக்கக்கூடிய நம்முடைய மார்க்கம் எங்கே? கோயிலுக்குள் இந்த மடாலயங்களுக்குள் பெண்கள் வந்துவிட்டால் தீட்டுப்பட்டு விடும் என்று சொல்லக்கூடிய ஏனைய மதங்கள் எங்கே? யோசிச்சு பாருங்க. இந்த அளவிற்கு இஸ்லாமிய மார்க்கம் பெண் சமுதாயத்திற்கு என்ன செய்கிறது, முக்கியத்துவம் தருகிறது. அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறார்கள், பெண்களுக்கு உரிமைகளை கொடுத்தார்கள், முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஒரு பெண்மணி வந்து ரசூலுல்லாஹிடத்திலே கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ் தஹபர் ரிஜாலு பி ஹதீஸிக், ஆண்கள் எல்லாம் உங்களிடத்திலே வந்து உங்களுடைய செய்தியை சேகரித்துக் கொண்டு போகிறார்கள், ஃபஜாலனா மின் நஃப்ஸிக யௌமா, எங்களுக்கு ஒரு நாளை நீங்கள் குறித்து சொல்லுங்கள், நஃதீக ஃபீஹி துஅல்லிமுனா மிம்மா அல்லமக்கல்லாஹ், அந்த நாளை உங்களிடம் நாங்கள் வருவோம், எங்களுக்கு நீங்கள் மார்க்கத்தை சொல்லி தாருங்கள் என்றவர்கள் கேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமோதிக்கக்கூடிய அளவிற்கு அந்த பெண் சமுதாயத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுத்தார்கள். இப்படி என்றால் அவர்களுடைய ஈமானை பாருங்கள், அவர்களுடைய ஆர்வம் எப்படி இருந்திருக்கிறது பாருங்கள். மார்க்கத்தோடு, பொது விவகாரங்களோடு, குறிப்பாக இஸ்லாமிய மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சட்டங்களோடு தாமும் இரண்டர கலந்து தாங்கள் வேறு மார்க்கம் வேறு என்றவர்கள் பார்க்கவில்லை. மார்க்கத்தினுடைய கடமைகள் ஆண்களுக்குத்தான், எங்களுக்கு இல்லை என்றவர்கள் இருக்கவில்லை. திருமறை குர்ஆனில் எங்கள் பேரும் சொல்லப்பட வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே அவர்கள் கேட்டு வாங்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சிறப்பான இடத்தை பெண் சமுதாயத்திற்கு கொடுத்திருக்கிறார். அதனாலதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு வாட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் எங்களுக்கு ஜிஹாதுக்கு அனுமதி கொடுங்கள். பாருங்க அந்த பெண்கள் எப்படி இருந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே போருக்கு செல்ல எங்கள் கடந்து செய்தார்கள். நம்மளாருதான் நம்ம கணவன்மார்கள்ட்ட டூருக்கு செல்லத்தான் அனுமதி கேட்டிருப்போம், நீங்க மட்டும் வருஷா வருஷம் போறீங்க ஃப்ரெண்ட்ஸோட எங்களையும் கூட்டு போங்க அப்படின்னு என்ன செஞ்சிருப்போம், டூருக்கு போவதற்கு தான் அனுமதி கேட்டிருப்போம். ஆனா அன்றைய ஈமானிய பெண்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து அல்லாஹ்வின் தூதரே இஸ்தஅஸன்து நபிய்ய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் ஜிஹாத், நான் ஜிஹாதிற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அனுமதி கேட்டேன். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜிஹாதுக்கு அல் ஹஜ், பெண்களே உங்களுடைய ஜிஹாத் என்பது ஹஜ் தான் என்று சொன்னார்கள். புரிஞ்சுதா? அப்ப அவர்களுடைய ஈமானுடைய வலிமையை பாருங்கள், அவர்களுடைய ஈமானுக்கு எந்த அளவிற்கு ஒரு உயிரோட்டம் இருந்திருக்கிறது, ஒரு உறவு இருந்திருக்கிறது. உலகத்தினுடைய பராக்குகளில் கூட்டியிருக்கக்கூடியவர்களாக அவர்கள் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெண்ணுக்கென்று சில இயல்புகளை கொடுத்திருக்கிறான், அது திருமறையிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அஃபமை யுனஷ்அவு ஃபில் ஹில்யத்தி வ ஹுவ ஃபில் ஹிஸாமி கைரு முபீன் என்று ஒரு குர்ஆனிலே ஒரு வசனம் வரும். அதாவது அந்த மூடர்கள், ரசூலுல்லாஹி காலத்திலே முன்பிருந்த அந்த மூடர்கள் இறைவனை பெண்பாலாக ஆக்கி வணங்கி வழிபட்டார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், எனக்கு இணையாக ஆபரணங்களில் திளைத்து, ஆபரணங்கள் நகை அணிவதில், இன்பம் கண்டு வாதம் செய்வதில் தெளிவற்றமாக ஒரு படைப்பு இருக்கிறது, அதையா எனக்கு நீங்கள் இணையாக்கிறீர்கள் அப்படிங்கிறார். இது வந்து பெண்களை குறைத்து மதிப்பிடுவதற்காக அல்லாஹ் சொன்ன வாசகம் அல்ல, பெண்களிடத்தில் இருக்கிற இயற்கையான அம்சம். இரண்டு விஷயம் அவர்களுக்கு இருக்கும், ஒன்று ஆபரணங்கள் அணிவதில் ஆசைப்படுவார்கள், இன்னொன்று தர்க்கம் செய்யும் போது வாதம் செய்யும் போது அவர்களால் தெளிவாக செய்ய முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உணர்ச்சி வசப்பட்டு அணிந்துவார்கள், தங்களுடைய வாதத்தை ஆண்களை போன்று ஒரு முதிர்ச்சியாக அவர்கள் வைப்பதற்கு பக்குவப்பட்டவர்கள் அல்ல, கண்ணாடியை போல் பாதுகாப்பான முறையில் பார்க்கப்பட்டவர்கள்.
அதனால்தான் ரசூலுல்லாஹி சொன்னார்கள், உன்னுடைய மனைவியிடத்தில் உனக்கு ஒரு பண்பு பிடிக்காவிட்டால் உனக்கு எது பிடிக்குமோ அதை கொண்டு பொருந்திக் கொள் என்று சொன்னார்கள். காரணம், அந்த பெண் பலகீனமான எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவள், அவளை மேற்படுத்தலாம் என்று எலும்பை நீ நெருக்க நினைத்தால், வளைக்க நினைத்தால் அது உடைந்து போய்விடும் என்று அந்த பெண்களுடைய பலகீனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னார்கள். இப்போ இப்படிப்பட்ட பலகீனமான இயல்பில் தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான். இருந்தும் அந்த பலகீனத்தை கொண்டு அவர்களிடத்தில் இருந்த ஈமானிய ஆர்வம், அவர்களிடத்தில் இருந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் மீது இருந்த தேடல், அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே போய் இப்படி எல்லாம் அவர்களை பேச தூண்டியிருக்கிறது என்பதை என்ன செய்யலாமோ பார்க்கலாம். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே அந்த பெண்கள் உயர்ந்த அம்சங்களோடு மார்க்கத்தினுடைய கடமைகளை நிறைவேற்றுவதில் மிக மிக சிறந்தவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கலாம். உதாரணத்துக்கு சொன்னேன், சொன்னார்கள் இந்த செய்தியை அவர்கள் எப்படி விளங்கிக் கொண்டார்கள் பாருங்கள். உம்முல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சொல்கிறார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் நஃஸு வ நுஜாஹித் மஅகும், நாங்களும் உங்களோடு சேர்ந்து போர்க்களத்திற்கு வந்து போரிடலாமா? ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், லக்கின் அஹ்சன் அல் ஜிஹாதி வ அஜ்மலுஹு ஹஜ் மப்ரூர். இல்லை, அந்த ஜிஹாதிலேயே சிறந்தது தெரியுமா? அந்த ஜிஹாதிலேயே சிறந்தது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் தான். அதாவது ஆண்களுக்கு இணையாக பெண்கள் பொதுத்தலங்களில் பொதுக்களங்களில் இறங்கி செயல்படுவது என்பதெல்லாம் இயலாத விஷயம்தான். அதனால் தான் ரசூலுல்லாஹ் அந்த பெண்களுக்கு ஆர்வமாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் உங்களுக்குரிய ஜிஹாத் சொன்னாங்க. இதை இந்த உபதேசத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உம்முல் முஃமினீன் எப்படி எடுத்துக்கொள்கிறார்கள் பாருங்கள். ஃபகாலத் ஆயிஷா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், ஃபலா அதுல் ஹஜ்ஜ பஅத இத் சமிஅது ஹதா மின் ரசூலில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், இதை நான் செவிமடுத்த நாளில் இருந்து எந்த வருடமும் என்னுடைய வாழ்க்கையில் நான் ஹஜ்ஜை விட்டதே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் அந்த பெண்களிடத்தில் இருந்த ஈமானின் வலிமை. உபதேசம் நிறைய கேட்கிறோம், ஆனால் அந்த உபதேசம் எந்த அளவிற்கு நம்மை பயனளித்திருக்கிறது? அந்த உபதேசம் எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை நம்மிடத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிஹாதுக்கு இணையான ஒரு இபாதத்தை தான் ஹஜ் என்று சொன்னார்களே தவிர, வருடம் முழுவதும் நீ ஹஜ் செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை. இருந்தாலும் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாவில் இருந்து தான் கேள்வி கேட்ட போது இப்படி ஒரு பதில் வந்து விட்டதே என்பதை எந்த அளவுக்கு அவர்கள் ஆழமானவர்களாக எடுத்துக்கொண்டார்கள் என்றால், தங்களுடைய ஆயுட்காலம் முடியும் வரைக்கும் அந்த ஹஜ் கடமையை வருடா வருடம் செய்யக்கூடியவர்களாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா திகழ்ந்திருக்கிறார்கள் என்பதை என்ன செய்கிறோம்னா வரலாற்று நூல்களிலே பார்க்கிறோம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஈமானிய வலிமை, இப்படிப்பட்ட ஒரு இஸ்லாமிய மார்க்கத்திலே உள்ள ஒரு தேடல் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு நாம் அப்படி இல்லை, உபதேசங்களை எல்லாம் சாதாரணமாக எடுத்துக்கொண்டு சொல்கிறோம், எவ்வளவோ விஷயங்களை கேட்கிறோம், ஆனால் அதை செயல்படுத்துவதற்கு நாம் என்ன எப்படி இல்லை, தயாராக இல்லை. யோசித்து பாருங்கள், உங்களுடைய நேரங்கள் எப்படியெல்லாம் கடித்துக் கொண்டிருக்கிறது. எவ்வளவு நேரம் இன்றைக்கு என்னுடைய பெண்கள் தொலைக்காட்சியின் முன்னிலையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள், எவ்வளவு நேரம் பெண்கள் சமூக வலைத்தளங்களிலே குறிப்பாக வாட்ஸ்அப் பேஸ்புக் போன்றவைகளை எல்லாம் இன்றைக்கு பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள், வெட்டி அரட்டைகளை எவ்வளவு நேரம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வெளியே செல்கிறோம், ஷாப்பிங் போகிறோம், கடை தெருக்களுக்கு செல்கிறோம், விரும்பிய பொருட்களை வாங்குகிறோம் என்கிற பேரில் எவ்வளவு நேரங்கள் நமக்கு வீணடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் பெண்களாகிய நீங்கள் நினைத்தால் வாழ்க்கையில் எவ்வளவோ சாதிக்கலாம். உங்கள் பிள்ளைகளுடைய கல்வியில், உங்கள் பிள்ளைகளுடைய திறமைகளில், உங்கள் பிள்ளைகளுடைய வளர்ச்சியில், உங்கள் பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தில், உங்கள் பிள்ளைகளுடைய மார்க்க தெளிவுகளில், உங்கள் பிள்ளைகளுடைய சமூக அக்கறைகளில் நீங்கள் மிகப்பெரிய கவனம் எடுக்க வேண்டும் சகோதரிகளே. இன்றைக்கெல்லாம் பிள்ளைகள் தாறுமாறாக வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். பள்ளிக்கூடங்களில் அனுப்பிவிட்டோம், அவர்கள் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார்கள் என்கிற எண்ணத்திலே நீங்கள் ஒருபோதும் இருக்க முடியாது. அங்கே போய் எப்படிப்பட்ட முறையிலே அவர்கள் எதையெல்லாம் படிக்கிறார்கள், எப்படிப்பட்ட பழக்க வழக்கங்களுக்கு அவர்கள் ஆளாகிறார்கள் என்பதெல்லாம் நமக்கு இன்னும் தெளிவாக தெரியாமல் இருக்கிறோம். காரணம், ஈடுபாடற்ற ஒரு பெண்களாக, சமூக அக்கறையற்ற ஒரு பெண்களாக, உபதேசங்களை எல்லாம் சடங்கு சம்பிரதாயங்களை போல் கேட்கக்கூடிய ஒரு பெண்களாக நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம். இந்த நிலைகள் மாற வேண்டும். மார்க்கத்திலே ஒரு ஈடுபாடு இடத்திலே இருக்க வேண்டும். நாம் ஒரு உண்மையான மார்க்கத்திலே இருக்கிறோம். ஒழுக்கத்தையும் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் மிகச்சிறந்த அடவுகளையும் போதிக்கிற ஒரு மார்க்கத்திலே இருக்கிறோம். அனுதினமும் அனுநேரமும் இறைவனை நினைக்க வேண்டும் என்கிற ஒரு மார்க்கத்திலே இருக்கிறோம். அல்லாஹ்வை நினைப்பதிலும் அவனை வணங்கி வழிபடுவதிலும் தான் ஈருலக வெற்றி இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிற ஒரு
மார்க்கத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை மனதில் வைத்து வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதோ பாருங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்து பெண்கள் உபதேசத்தை எப்படி செயல்படுத்தினார்கள் என்று. சுனன் அபூ தாவூதிலே ஒரு செய்தி வருகிறது. ஹம்ஸா இப்னு அபி உஸைத் அல் அன்சாரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய தந்தையின் வாயிலாக இந்த செய்தியை அறிவிக்கிறார்கள். அதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் பள்ளிக்கு வெளியே பார்க்கிறார்கள். தொழுகை முடித்ததற்கு பிறகு தொழுகை முடித்துவிட்டு செல்லக்கூடிய அந்த பாதையில் ஆண்களும் பெண்களும் ஒன்றாக கலக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது. இன்னைக்கு நம்ம அல்லாஹ்வுடைய கிருபையில நம்ம பள்ளிவாசிகள் எப்படி அமைத்திருக்கிறோம், ஆண்களுக்கு தனியான இடம், பெண்களுக்கு தனியான இடம். அதே போன்று மாடிப்படிகளை கூட, மிதியடிகளை கூட ஆண்களுக்கு தனியாக, பெண்களுக்கு தனியாக. ஒது செய்யக்கூடிய பகுதிகள் ஆண்களுக்கு தனியாக, பெண்களுக்கு தனியாக. இது பள்ளிவாசலுடைய அமைப்பு. ஆனால் தொழுது முடித்து விட்டு வெளியே செல்லும் போது ரோடுகளில் பாதைகளை நாம் என்ன செய்ய முடியாது, இது ஆண்களுக்கான பாதை, இது பெண்களுக்கான பாதை என்று அமைக்க முடியாது. அப்ப அந்த பாதையில், அந்த ரோட்டில் நம்மையும் மீறி ஆண்களும் பெண்களும் ஒன்றாக கலக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து விடுகிறது. இதே போன்ற ஒரு சூழ்நிலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வரும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இஸ்தாகிர்ன, பெண்களே நீங்கள் கொஞ்சம் தாமதமாக நின்று செல்லுங்கள். காரணம், ஆண்பவன் அவன் வெளியே போய் பிழைப்பதற்கும் உழைப்பதற்கும் கடமைப்பட்டிருப்பவன். அப்ப ஆண்கள் கூட்டம் கூட்டமாக செல்லும் போது, ஆண்கள் செல்லுகின்ற போது பெண்களாகி நீங்கள் அவர்களுக்கு வழிவிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, கொஞ்சம் தாமதித்து செல்லுங்கள். இதுதான் உபதேசம். இந்த உபதேசத்தை எப்படி அவர்கள் செயல்படுத்தினார்கள், இந்த உபதேசத்தை எப்படி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்துகிறார்கள் பாருங்கள். சொல்லுகிறார்கள், இந்த உபதேசத்தை நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள். எப்படி அழைக்கும் நபி ஹாஃபாத்தி பெண்களே, பாதைகளை நீங்கள் உடைமைகளாக்கி கொள்ளாதீர்கள், உங்களுடைய சொந்த பெண்களை போன்று நீங்கள் ஆக்கிக் கொள்ளாதீர்கள், நீங்கள் பாதைகளின் ஓரங்களை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னவுடன் சஹாபி அறிவிக்கிறார், எந்த அளவுக்கு அந்த ஈமானிய பெண்கள் அந்த உபதேசத்திற்கு உயிரை கொடுத்தார்கள் என்றால், ஒரு பெண் சுவரை ஒட்டி நடப்பாங்களாம், எந்த அளவிற்கு நடப்பார்கள் என்றால், அவர்கள் அணிந்திருந்த ஆடை அந்த சுவரோடு பிணைக்கக்கூடிய அளவிற்கு, சுவரோடு ஒட்டி கொள்ளும் அளவிற்கு, அந்த சுவரோடு இணைத்து அவர்கள் நடக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய பழக்கமாக, பண்பாக அது இருந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்தொழிகள் இருந்ததை நாம் பார்க்கலாம். இப்படித்தான் உபதேசம் உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அல்லாஹ்வை அஞ்சுங்கள், அல்லாஹ்வை அஞ்சுங்கள் என்று திரும்ப திரும்ப சொல்லப்படும் போதெல்லாம் யாருக்கோ சொல்லப்படக்கூடிய கருத்து என்று நாம் நினைக்க கூடாது, நினைக்க கூடாது. அப்துல்லா பின் மசூத் ரழியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், ஈமான் கொண்டவர்களே என்று ஒரு வாசகம் உங்களை நோக்கி வந்துவிட்டால் உங்கள் செவிகளை கூர்மையாக்கிக் கொள்ளுங்கள், உங்கள் சிந்தனைகளை ஒரு நிலையான தன்மைக்கு கொண்டு வாருங்கள், உங்கள் உள்ளங்களை விசாரப்படுத்திக் கொள்ளுங்கள், உருவமான உருக்கமான ஒரு சூழ்நிலைகள் இருந்து கொள்ளுங்கள் என்கிற கருத்திலே அப்துல்லா பின் மசூத் ரழியல்லாஹு அன்ஹு விளக்கம் சொல்லுவார்கள். ஏ இறை நம்பிக்கையாளர்களே என்று அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு வசனத்திலே கூப்பிடுகிற போது, அந்த வசனத்திற்குள், அந்த வாசகத்திற்குள், ஈமான் கொண்டவர்களே என்கிற அழைப்பிற்குள் நாம் இருக்கிறோம் என்கிற உணர்வு நமக்கு வர வேண்டும். வாழ்ந்திருக்கிற கோடான கோடி மக்கள் அந்த ஈமான் என்கிற அம்சத்திற்குள் இல்லாமல் இருக்கிறார்கள், இறை நம்பிக்கை என்கிற வட்டத்திற்குள் இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் பாவகரமான, இறைவனுக்கு மாற்றமான, இறைவனுக்கு இணை வைக்கிற, இறைவனை மறுக்கக்கூடிய காரியங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற போது நம்மை போன்ற சிலரை அல்லாஹ் ஒன்று சேர்த்து அந்த ஈமான் கொண்டவர்களின் பட்டியலிலே இணைத்திருக்கிறான் என்றால் எந்த அளவுக்கு ஒரு உயிரோட்டமானவர்களாக நாம் இருக்க வேண்டும். இன்னும் பாருங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே ஒரு நாள் உம்மு ஹானி ரழியல்லாஹு அன்ஹாவர்கள் அன்ஹாவுகிறார்கள், வயதானவர், அவர்கள் வந்து நபிசாசனத்தை கேட்கிறார்கள், யார சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதரே, கது தவிர்த்து, நான் அயோத்தியத்தை அடைந்து விட்டேன், பலகீனமாகி விட்டேன், எனக்கு நீங்கள் ஒரு அமலை குறித்து சொல்லிக் கொடுங்கள், நான் உட்கார்ந்து கொண்டே செய்ய வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு அமலை சொல்லிக் கொடுங்கள். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார். நம்ம ஊர்ல வயதான பெண்கள், வயதான பாட்டிமார்கள் எப்படி கேட்பாங்க, எனக்கு வயசாயிடுச்சு, நான் ஓரமா உட்கார்ந்து விளையாடுற மாதிரி ஒரு விளையாட்டு எனக்கு சொல்லித்தாங்க, எனக்கு வயசாயிடுச்சு, எனக்கு பார்க்கிற மாதிரி ஒரு டிவி எனக்கு வச்சுட்டாங்க, எனக்கு வயசாயிடுச்சு, எனக்கு சாஃப்டா இருக்கிற மாதிரி ட்ரெஸ் வாங்கிடு. இப்படித்தான் நம்முடைய பாட்டிமார்கள் என்ன செய்வார்கள், கேட்பார்கள். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு காலத்து பாட்டிமார்கள் என்ன கேட்டார், ஸல்லல்லாஹுவிடத்திலே வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு வயசாயிடுச்சு, நான் உட்கார்ந்து கொண்டே அமல்கள் செய்யணும், அந்த மாதிரி எனக்கு ஒரு அமல்களை சொல்லித்தாருங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்து பெண்கள் இருந்திருக்கிறார்கள். இதுதான் ஈமான்.
இப்படிப்பட்ட ஒரு இறை நம்பிக்கை நம்மிடத்திலே வர வேண்டும். இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற பெரிய சாபக்கேடு என்ன தெரியுமா? ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பள்ளத்தாக்கிலே இருக்கிறோம். ஒரு சில குடும்பங்களில் கணவன் மிகுந்த இபாதத்தோடும் மார்க்க பணிகளில் ஈடுபாட்டோடும் வணக்க வழிபாடுகளோடும் திளைத்தவராக இருக்கிறார். மனைவியோ தலைகீழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவளுக்கும் மார்க்கத்திற்கும் சம்பந்தமே இல்லாததை போல் எப்பொழுதும் கடை தெருக்களில் சுற்றித் திரிவதையே தன்னுடைய வாழ்வின் குறிக்கோளாக எடுத்துக்கொண்டு வீடுகளில் ஆடல்களில் பாடல்களிலும் கூத்துகளிலும் கும்பாரங்களிலும் ரசிக்கக்கூடிய ஒரு தன்மை பெற்றவளாக, இன்னும் சில இல்லங்களில் மாஷாஅல்லாஹ் மனைவி ஹிஜாபும் சகிதமுமாக சுபு முதல் இஷா வரை பொழுதையை நிறைவேற்றக்கூடியவளாக, மார்க்கத்தின் உச்சக்கட்ட பேணுதலோடு இருப்பவளாக, தகஜத்து கூட தொழக்கூடியவளாக இருப்பாள். ஆனால் அவளுக்கு வாய்க்கப்பட்ட கணவனோ அவனிடத்திலே போய் மார்க்கம் என்றால் என்னன்னு கேட்டால் அது கிலோ என்ன விலை என்று கேட்பான். இப்படியும் இருக்கிறான் விட்டு போய் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூல் மார்க்கம் என்று சொன்னால் என்னவென்றே தெரியாத நிலையில் கணவன் தான். இன்னும் சில இல்லங்களில் ஒரு சில சூழ்நிலைகள் இன்னும் தலைகீழாக, எப்படி கணவனும் மனைவியும் மாஷாஅல்லாஹ் மார்க்கத்தில் ஈடுபாட்டோடு பேணுதலோடு, ஆனால் பிள்ளைகளோ அவர்களுடைய சூழ்நிலையே வேறு மாதிரி. இப்படி நம்முடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகள் எப்படி இருக்குது? தலைகீழ் இருக்கிறது. நாம் ஒரு பக்கத்தில் இருந்தால் நம் மனைவி வேறு மாதிரி, அல்லது மனைவி ஒரு சூழ்நிலையில் இருந்தால் கணவன் வேறு மாதிரி. கணவனும் மனைவியும் சிறப்பான முறையில் மார்க்கத்தை கடைபிடிக்கிறார்கள் என்றால் பிள்ளைகளின் சூழ்நிலைகள் வேறு மாதிரி. இப்படிப்பட்ட நிலைகள் போக்க வேண்டும் என்றால் அதற்கு மிகப்பெரிய ஒரு பணியை, தங்களுடைய பொறுப்புணர்ச்சியை உணர்ந்து செயல்படக்கூடியவர்களாக பெண்கள் இருக்க வேண்டும். ஏன் சஹாபிய பெண்கள் அவர்கள் மறைந்ததற்கு பிறகும் இறந்ததற்கு பிறகும் நம்முடைய நினைவில் இருந்து இறங்காமல் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் இன்றைக்கு குடும்பத்தோடு மார்க்கத்தை கடைபிடித்தார்கள், குடும்பத்தோடு மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா, அலி ரழியல்லாஹு அன்ஹு, ஜுபைர் ரழியல்லாஹு அன்ஹு, அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹு, அபு தல்ஹா, உம்மு தல்ஹா என்று எல்லோருமே மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடியவர்களாக, எல்லோருமே மார்க்கத்திற்காக தங்களை அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உபதேசங்களை உயிரோட்டத்தோடு செவிமடிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். இன்னும் பாருங்கள் எந்த அளவிற்கு இந்த உபதேசம் அந்த பெண்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. இன்றைக்கெல்லாம் பயான் ஒரு சடங்குகளாக மாறிக்கொண்டிருக்கிறது. சரி, வெளியே போறது கொஞ்ச நேரம் போய் இங்க உட்கார்ந்துட்டு வந்துடலாமே என்கிற எண்ணத்தில் பயான்களை கேட்க கூடாது. அது ஒரு கல்வி. பயான் என்பது நீங்கள் படிக்கக்கூடிய ஒரு பாடம். காரணம், இந்த உலகத்திலே பல்கலைக்கழகங்கள் கொடுக்க முடியாத பாடங்களை இந்த பயான்கள் உங்களுக்கு கொடுக்கும். காரணம், பல்கலைக்கழகங்கள் இந்த உலகத்திலே இருக்கிற நம்மை போன்று பலகீனமான மனிதர்கள், நம்மை போன்று பாவங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களுடைய அந்த அறிவைத்தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். ஆனால் இந்த பயான்களோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்திகளை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். உலகத்தை படைத்து பரிபாலித்து ரட்சித்து பரிபக்குவப்படுத்தி பாதுகாத்துக் கொண்டிருக்கிற அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அதனால் சகோதரிகளே, பயானுக்கு நீங்கள் உயிரோட்டம் கொடுக்க வேண்டும். இது போன்ற வகுப்புகளில் கலந்து கொள்வதிலே உங்களுக்கு ஆவலும் அவாவும் உங்களுக்கு இருக்க வேண்டும். உங்களை போன்ற ஏனைய பெண்மணிகளை நீங்கள் ஈடுபடுத்த வேண்டும். அதை அடுத்த கட்டமாக உங்களுடைய கணவன்மார்களையும் இந்த பணிக்கு நீங்கள் தயார்படுத்த வேண்டும். நிறைய குடும்பங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன தெரியுமா? பொது பணிகளிலும் சமூக வாழ்க்கையிலும் அனைத்து களங்களிலும் ஈடுபடக்கூடிய சகோதரர்களுக்கு பெரிய தடையாக இருப்பதே மனைவிமார்கள் தான். மிகப்பெரிய தடையாக இருப்பது மனைவிகளாகத்தான் இருக்கிறார்கள். ஏன் போறீங்க? இப்ப பார்த்தாலும் போய்கிட்டே இருப்பீங்களே, உங்களுக்கு நாங்க வேண்டாமா, மனைவி மக்கள்லாம் உங்களுக்கு இல்லையா, நீங்க எல்லாம் ஏன் கல்யாணம் பண்ணீங்க, எந்த சண்டையாவது நீங்க வீட்டுல இருக்கிறீங்களா? சண்டேனா ஞாயிற்றுக்கிழமை சண்டைன்னு நினைச்சிடாதீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு சண்டைனாலே சண்டை போடுற நாள் தான். எந்த ஞாயிற்றுக்கிழமையாவது வீட்டுல இருந்திருக்கிறீங்களா? எப்ப பார்த்தாலும் உங்க ஜமாத்து தானா, எப்ப பார்த்தாலும் உங்க மர்க்கஸ் தானா என்று சண்டை போடக்கூடிய பெண்களைத்தான் இன்றைக்கு பெரும்பான்மையான கணவர்கள் மனைவிகளாக பெற்றிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பெண்களாக நீங்கள் இருக்கக்கூடாது. உங்கள் கணவன்மார்களுக்கு நீங்கள் ஊக்கத்தை கொடுக்க வேண்டும். உங்கள் கணவன்மார்களுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? மார்க்க பணிகளில் ஈடுபடக்கூடிய ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டும். யோசித்து பாருங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் வாழக்கூடிய எல்லாரையும் பிஸியாகத்தான் வைத்திருக்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, யாராவது ஃப்ரீயா இருக்கிறாங்களா? இப்ப இன்னைக்கு இந்த பயானுக்கு சில பேர் நம்ம எல்லாம் இங்க வந்திருக்கோம். இப்ப நம்ம வராம இதே புதுப்பேட்டை முகல்லாவில் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? நிச்சயமா ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. நிச்சயமா ஏதாவது ஒரு வேலை. என்ன வேலை பார்ப்பாங்க? ஒண்ணு தூங்கிக்கிட்டு இருப்பாங்க, இல்லாட்டா சமையல் செய்து கொண்டிருப்பார்கள், இல்லை என்றால் டிவி பார்த்து கொண்டிருப்பார்கள், இல்லை என்றால் தோழிகளோடு அரட்டை அடித்துக் கொண்டிருப்பார்கள், அப்படி இல்லை என்றால் நோய்க்காக வேண்டி ஆஸ்பத்திரிக்கு போயிருப்பார்கள், இல்லை என்றால் வேறு ஏதேனும் காரியங்களுக்காக, வேறு ஏதேனும் நோக்கங்களுக்காக வேறு ஏதேனும் ஒரு இடங்களுக்கு போயிருப்பார்கள், இப்படி இல்லை என்றால் நேரத்தை கடத்துவதற்கு பீச்சுக்கு போயிருப்பார்கள், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸுக்கு போயிருப்பார்கள், இப்படி ஏதாவது ஒரு வேலை. இந்த வேலைகளை எல்லாம் நீங்க எழுதி வைங்க. நம்ம இங்க எந்த வேலைக்காக இருக்கோமோ அதையும் எழுதி வைங்க. எல்லாத்தையும் விட சிறந்த வேலை எது? ஆஸ்பத்திரிக்கு போறதை விட
டிவி பார்க்கறதை விட, தோழிகளோடு அரட்டி அடிப்பதை விட, அல்லது சும்மா விளையாடி கொண்டிருப்பதை விட, அல்லது சினிமா படங்களுக்கு சென்று அந்த ஹராமான காட்சிகளை பார்ப்பதை விட ஆயிரம் மடங்கு உயர்ந்த ஒரு வேலைக்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட ஒரு உயிரோட்டமான உணர்வு வந்தால்தான் நம்முடைய வாழ்க்கையை நாம் அடுத்த கட்டத்திற்கு போவோம். இதே மாதிரி பாருங்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார், அமைதியாக பெண்கள் அமைதியாக இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சொல்லுகிறார்கள், அஸ்ரஅக்குன் லஹாக்கன் பி அத்வலுக்குன் யதன். இப்படி அஸ்ரஅக்குன் லஹாக்கன் பி அத்வலுக்குன் யதன், இதில் யாருடைய கரம் நீளமாக இருக்கிறதோ அவள்தான் உங்களில் என்னிடம் சீக்கிரமாக வந்து சேரக்கூடியவர். அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களை பார்த்து சொன்னாங்க, உங்களில் யாருடைய கரம் நீளமாக இருக்கிறதோ. கை நீளம்னா ரெண்டு அர்த்தம் இருக்கு அதுக்கு. என்ன அர்த்தம்? முதல் அர்த்தம், அவன் கை நீளம் அப்படின்னா பலார் பலார் நடிப்பான்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் இருக்கிறது, கை நீளம்னா ஊதாரித்தனமாக செலவிடுவது. அந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை, நாம் யாருக்குமே தெரியாது. இன்னொரு அர்த்தம், கை நீளம் என்று சொன்னால் அதிகமாக தர்மம் செய்வது. ஏன்னா நம்ம ஊர்ல வாய்க்கு வாய் நீளம்னா என்ன அர்த்தம்? ரொம்ப வாய் பேசுவாங்கன்னு அர்த்தம். அப்படித்தானே, வாசல் வரைக்கும் யாருக்கு வாய் இருக்கோ, எப்ப பார்த்தாலும் வாயாடியாக யார் இருக்கிறார்களோ, தேவையில்லாத விஷயங்களை யார் பேசிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் நம்ம என்ன செய்வோம், வாய் வா ஜாஸ்தி வாய் நீளம். இது நம்ம காலத்தில் உள்ளவர்களுக்கு. ஆனா அந்த காலத்தில் இருந்தவர்களுக்கு மனைவிமார்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்போது யாருடைய கை நீளமாக இருக்கிறதோ அவர் தான் என்னிடத்திலே சீக்கிரமாக வந்து என்னோடு சேரக்கூடியவர்கள். உடனே ஃபகுன்ன யதத்தாவல்ன ஐயத்துஹுன்ன அத்வலியதன். உடனே நபிசல்லாஹுடைய மனைவிமார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த வார்த்தையின் நேரடி பொருளை எடுத்துக்கொண்டு எல்லோரும் தங்களுடைய கரங்களை கைகளை அளந்து பார்க்கிறார்கள், யாருடைய கை எவ்வளவு சென்டிமீட்டர் இருக்கு, யாருடைய கை எவ்வளவு பெருசா இருக்கு. உடனே காலத் ஃபகானத் அத்வலனா யதன் ஸைனப். ஆனா அந்த நீலக்கையுடையவர் யாராக இருந்தார் என்றால் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களாக இருந்தார்கள். காரணம், ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா தன் கரத்தால் உழைத்து தன்னுடைய பொருளாதாரத்தை சதகா செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு பண்பை யாருக்கு, அதனாலதாங்க அன்றைக்கு இருந்த அந்த சஹாபி பெண்களுக்கெல்லாம் வர்ணனைகளாக அப்படி இருந்தது. இந்த ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு நீலக்கை உடையவள் என்று பேர், சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இருக்கச்சாடை உடையவள் சொர்க்கத்திலே புகழக்கூடியவர் என்று பேர், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சித்திகா உண்மையாளர் என்று பேர், கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு குபுரா மிகப்பெரியவர் மிக உயர்ந்த ஸ்தானத்திலே உள்ளவர் என்று பேர். இப்படிதான் அவங்களுக்கு பட்ட பேர் இருந்துச்சு. நமக்கு பட்ட பேர் எப்படி இருக்கு, அவளா ஐயோ அவ வாயாடி, அவளா ஐயோ கிராதகி, ஐயோ அவளா ரொம்ப மோசமா பேசுறவர், அவளா இப்படி. இப்ப பெண்களுக்கு பட்ட பேர் எப்படித்தானே இருக்கிறது. நம்முடைய சமுதாயத்திலே நம்முடைய சமுதாய பெண்களுக்கு அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு மத்தியில வைக்கக்கூடிய பேர் எப்படி இருக்கிறது. அவரிடத்தில் இருக்கிற தவறான விஷயங்களை, அவரிடத்தில் இருக்கக்கூடாத பண்புகளை பண்புகளை இணைக்கப்பட்டுத்தான் பட்டம் என்று சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் நபிசுல்லா சொல் காலத்தில் இருந்த அந்த பெண்மணிகளுக்கு எப்படிப்பட்ட பேர் என்றால் உயர்ந்த பண்புகள் அவர்களிடத்திலே பெயர்களாக பண்புகளாக தரப்பட்டது. இன்னும் பாருங்க, எந்த அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்து பெண்கள் உபதேசங்களுக்கு உயிரோட்டங்களை கொடுத்தார்கள், உபதேசங்களை உயிரோட்டமாக எந்த அளவுக்கு இவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் என்பதற்கு இன்னும் சில உதாரணங்களை நாம் பார்க்க வேண்டும். அதாவது குன்ன நிசா அல் முஃமினாத், முஃமினான அந்த பெண்கள் யஷ்ஹதுன மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத் அல் ஃபஜ்ரி முதனஃபியாத்தின் பி புரூத்திஹின்ன ثم ينقلبن الى بيوتهن حين يقضين الصلاه لا يعرفن احد من الناس. அதாவது ஹிஜாபுடைய வசனம் இறங்கப்படுகிறது, புர்கா போடுகிறோமா இல்லையா இது சம்பந்தப்பட்ட வசனம் இறக்கப்படுகிறது. அந்த இறங்கிய உடன் எப்படி அவர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால், திரைச்சீலைகளை கிழித்துக் கொண்டு உடனே என்ன செய்தார்கள், ஹிஜாபுகளாக அணிந்து கொண்டார்கள். ஹிஜாபுகளை தங்கள் எந்த அளவுக்கு அவர்கள் அணிந்து கொண்டார்கள் என்றால், அவர்கள் இல்லங்களிலிருந்து பள்ளிவாசல் நோக்கி அவர்கள் வரும்போது யார் வருகிறார் என்பதை தெரியாத அளவுக்கு அவர்கள் தங்களை மறைத்துக் கொண்டு அந்த ஹிஜாபை பேணினார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த சஹாபிய பெண்மணிகளை குறித்து நமக்கு ஒரு மிகப்பெரிய செய்தியை சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட உபதேசங்களுக்கு உயிரோட்டத்தை தரக்கூடிய, எதையும் ஒரு ஃபார்மாலிட்டியாக கேட்காமல், எதையும் ஒரு சடங்கு சம்பிரதாயங்களுக்காக கேட்காமல், முழுக்க முழுக்க அதற்கு முக்கியத்துவத்தை தரக்கூடியவர்களாகவும், முழுக்க முழுக்க அதை ஒரு உயிரோட்டமான ஒரு உணர்வுபூர்வமான ஒன்றாகவும் அவர்கள் பார்க்கக்கூடியவர்களாக இருந்ததனால் தான் எல்லா உபதேசங்களையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதுவும் எந்த உபதேசத்தை எல்லாம் சாதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாதோ அதையும் அவர்கள் மிக உயர்ந்ததாக இருந்தார்கள். உதாரணமா, ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது, தீவிரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு யாராவது வந்து சண்டை போடாதீங்க
அல்லாஹ்வுக்காக பொறுமையா இருங்க அப்படின்னு சொன்னா அந்த உடனே நமக்கு பொறுமை வராது. கண்ட நேரத்துல கண்டனம் பேசாதீங்க. எது இவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது அல்லாஹ் பத்தி பேசுறது கண்ட பேச்சு என்று இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில்தான் நம்முடைய சமுதாயம் இருக்கிறது. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு பெண்மணி வருகிறார். எப்படிப்பட்ட பெண்மணி என்றால், யா ரசூலல்லாஹ், எனக்கு காக்கா வலிப்பு வருகிறது, அந்த வலிப்பு நோய் வருகிறது, வலிப்பு நோய் வந்து நான் விழுந்து விடுகிறேன், வலிப்பு நோய் வந்து நான் விழக்கூடிய அந்த வீரியத்திலே நான் கையையும் காலையும் வேகமாக அசைக்கும் போது நான் அணிந்திருக்கிற ஆடை என்னை விட்டு விலகி என்னுடைய அவயங்கள் எல்லாம் வெளியே தரக்கூடிய அளவிற்கு சூழ்நிலை இருக்கிறது யா ரசூலல்லாஹ், அதெல்லாம் எனக்காக துவா செய்யுங்கள். நபிசுல்லாஹ் சொல்லுகிறார்கள், சகோதரியே, நீ விரும்பினால் உனக்காக நான் துவா செய்கிறேன், ஆனால் நீ பொறுமையாக இருந்தால் உனக்கு சொர்க்கம் இருக்கிறது. நீ விரும்பினால் பொறுமையாக இருக்கலாம், உனக்கு சொர்க்கம் கிடைக்கும். நீ விரும்பினால் அல்லாஹ்விடத்தில் நான் உனக்கு துவா செய்கிறேன், உனக்கு உடனே நிவாரணம் கிடைக்கும். எது உனக்கு தெரியும்? உடனே அவன் சொல்றாங்க, இந்த வலிப்பு நோயை கூட நான் தாங்கிக் கொள்கிறேன், எனக்கு சொர்க்கம்தான் வேணும், அதனால நான் பொறுமையாக இருக்கிறேன். இருந்தாலும் வேற சொல்லலாம், என் ஆடை விலகுகிறது, அதற்காக உடனே அதற்காக துவா செய்கிறார். பாருங்க, இதெல்லாம் உண்மையில் வார்த்தைகளால் வர்ணித்து சொல்ல முடியாத அளவிற்கு, எழுத்துக்களை வடித்து சொல்ல முடியாத அளவிற்கு ஒரு உச்சக்கட்டமான ஒரு இறை நம்பிக்கையாகவும், உச்சக்கட்டமான ஒரு இறையச்சமாகவும், ஒரு கேடுதலாகவும் அவர்களுக்கு இருந்திருக்கிறது. இது வலிப்பு நோயை கூட ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்படி நம்ம சொல்ல முடியுமா? நபிசல்லாசருடைய பிரார்த்தனை எப்படிப்பட்ட பிரார்த்தனை? உலகத்திலே மருத்துவமனைகளுக்கு நாம் நோய்களுக்காக போகிறோம்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், 100% அவர்களால் ஒன்றும் பண்ண முடியாது, முயற்சி தான் செய்வார்கள் அவர்கள் என்று நமக்கு தெரியும். ஆனா அவங்க கிட்டே போய் நம்ம என்ன சொல்லுவோம்? நீங்க தான் எங்களுக்கு எல்லாம், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எப்படியாவது எங்களை காப்பாத்திருங்க அப்படின்னு கெஞ்சக்கூடியவர்களாகத்தான் இருக்கும். ஆனா நபிசல்லாசருடைய பிரார்த்தனைக்கு அப்பீலே கிடையாது. அவர்களை பிரார்த்தனை செய்து விட்டால் அந்த பிரார்த்தனை உடனடியாக நிறைவேற்றப்படும். அப்படிப்பட்ட பிரார்த்தனைக்கு சொந்தக்காரரான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்வதற்கு நான் தயார்தான், இருந்தாலும் நீ பொறுமையாக இருந்தால் உனக்கு சொர்க்கம் என்று சொன்னபோது, எங்களுக்கு சொர்க்கம்தான் வேண்டும் யா ரசூலல்லாஹ், நான் பொறுமையாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த பெண்மணிகளுடைய ஈமானம் இறை நம்பிக்கையும் இருந்திருக்கிறது என்பதை நம்ம என்ன செய்யறோம்? வரலாறுகளை பார்க்கலாம். இப்படி ஏராளமான விஷயங்களை என்ன செய்து கொள்ளலாம் நம்ம? அடுக்கிக் கொண்டே போகலாம். முதலாளி அன்பு சகோதரிகளே, உபதேசத்தை ஒரு ஃபார்மாலிட்டியான ஒன்றாக ஆக்கிவிடாதீர்கள். உபதேசத்தை எல்லா உலகமே நமக்கு இறையச்சத்தை தருவதற்காக வைத்திருக்கிறான். உபதேசங்கள் சொல்லப்படும் போது அதை செயல்படுத்தாமல் அதை ஏனோ தானோ என்று நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் நிச்சயம் சவாபிற்கு பதிலாக அதாவது தான் கிடைக்கும். குர்ஆனிலே ஒரு வசனம் ஒன்று வரும், வணி இஸ்ரவேலர்கள் என்று நமக்கு முன்பனுப்பப்பட்ட சமுதாயத்தை அல்லாஹ் சபித்தான், அவர்களுக்கு தண்டனைகளை கொடுத்தான், மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு விளைவுகளை அவர்களுக்கு ஏற்படுத்தி தந்தான், அழித்தான் அல்லாஹ் அவர்களை. அந்த அழித்ததற்குரிய காரணத்தை அல்லாஹ் சொல்லும் போது நீண்ட அவகாசம் அவர்களுக்கு தரப்பட்டது, இருந்தாலும் அவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் கற்பாறையை போன்று ஆகிவிட்டது, அதனால் தான் அவர்களுக்கு அழிவு வந்தது. அதற்கு விளக்கம் சொல்லும் போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எத்தனையோ ஆண்டுகள் வாய்ப்பு கொடுத்தான், தொடர்ச்சியான உபதேசம் அவர்களுக்கு சொல்லப்பட்டது, அந்த உபதேசத்தை அவர்கள் கண்டும் காணாமலும் கேட்டும் கேட்காமலும் அதை உணர்வுபூர்வமான ஒன்றாக அவர்கள் எடுக்காமலும் இருந்ததனால் அல்லாஹ் அவர்களுக்கு அழிவை கொடுத்தான் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு விளக்கம் சொல்கிறார். அதனால் அன்பு சகோதரிகளே, பெண்கள் பயாருக்கு நீங்கள் வருகிறீர்கள், சிறப்பான முறையில் அமர்ந்து கேட்கிறீர்கள் என்றால் இதை சடங்கான ஒன்றாகவோ சம்பிரதாயத்திற்குரிய ஒன்றாகவோ ஆக்கிவிடாமல் உணர்வுபூர்வமான ஒன்றாக சொல்லப்படக்கூடிய வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இது அமைய வேண்டும். அப்படி அமைந்தால்தான் அந்த உபதேசத்தில் நமக்கு பயன்கள் இருக்கிறது என்பதை என்ன செய்யணுமோ புரிந்து கொள்ளலாம். அப்படி பயனுக்குரிய ஒரு உபதேசமாக நபிசுல்லாஹி காலத்தில் பெருமானார் உபதேசங்களை அந்த சஹாபிய பெண்மணிகள் எடுத்துக்கொண்டதனால் தான் அல்லாஹ் ரழியல்லாஹு அன்ஹும் வ ரழூ அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள் என்கிற மிகப்பெரிய சிறப்பை கொடுத்திருக்கிறான். அப்படிப்பட்ட சிறப்புக்கு சொந்தக்காரர்களாக நம் அனைவரையும் வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள்வானாக. நன்றி. அப்படிப்பட்ட பெண்களாக இருக்கணும், உங்களுக்கு ஏதாவது மார்க்க சந்தேகங்கள் இருந்தால் இன்ஷா அல்லாஹ்.